ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தா, ஏன் வந்து இந்தியாவில் ஆன்லைன் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் என்னுடைய கருத்துக்களும் நான் இங்கே பதிவு பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இது மூலமா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ரெண்டு வீடியோவுமே உங்களுக்கு வரும். வீக்லி நான் போஸ்ட் பண்ணுற ரெண்டு வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே என்டர் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் ஆன்லைனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறது வந்து இஸ் அ காமனாக இயர்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நடக்கிற ஒரு ரொட்டீனான ஒரு இஷ்யூ தான். இது வந்து ரேராக நடக்கிற ஒரு இஷ்யூவே கிடையாது. ஈவன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் இயர் கூட ஆன்லைனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போயிட்டு இருந்தது. எப்போவுமே நவம்பரில் தான் ஆன்லைனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போகும். பட் இப்போ செப்டம்பர்லேயே ஆன்லைனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி சொல்ல போனால் நவம்பருக்கு அப்புறம் வந்து ஆன்லைனோட ப்ரைஸ் பீக்கில் போகும், இல்லைனா தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஆன்லைனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் வந்து போக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ என்ன அஃபோர்ட் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் வந்து மெட்ரோ சிட்டிஸில் வந்து ஆனியனோட ப்ரைஸ் எவ்வளோ அஃபோர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இப்போது கேஜிஸ் ஆஃப் ஆனியன் வந்து 100 ருபீஸ் வந்து கன்சூமர் அஃபோர்ட் பண்ணி வாங்குகிற ஒரு நிலைமை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. செகண்ட், நம்ம இந்தியாவில் ஆனியனை கேபிட்டல் சொல்கிறாங்களே, ஆனியன் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் அ கண்ட்ரி சொல்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தா நாஸ்கி. இன்னும் நாஸ்கி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் இருக்குது. இங்கே ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்களா, ஐ மீன் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனியனை வாங்கி ரீட்டைலுக்கு விற்கிறவங்க, அப்படியே விற்கிறவங்க, அவங்க வந்து 6,000 to 6,500 ருபீஸ் ஃபார் 100 kgs ஆஃப் ஆனியனுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணால் தான் அவங்களால நம்ம பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. இவ்வளோ ப்ரைஸ் வந்து பீக்கில் போயிட்டுருக்கோம் ஆனியனுக்கு. என்ன ரீசனுக்காக இந்த ப்ரைஸ் பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனோட ப்ரைஸ் வந்து ஏன் அதிகமாகுது, அந்த ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, மகாராஷ்டிராவில் இருக்க ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நியூ காரிஃப் க்ராப், அதே மாதிரி லேட் காரிஃப் க்ராப், ராபி க்ராப் ஆர் சம்மர் க்ராப் சொல்கிறாங்க. இந்த 3 ஃபார்மேட்டில் தான் அவங்களோட க்ராப்பை பிளான் பண்ணிவிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூ காரிஃப் க்ராப்பை வந்து ஜூன் அண்ட் ஜூலையில் பிளான் பண்ணிவிட்டு போஸ்ட் அக்டோபரில் வந்து இவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. லேட் காரிஃப் க்ராப்பை வந்து இவங்க எப்போ பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா போஸ்ட் செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் பிளான் பண்ணிவிட்டு ஜனவரியில் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த டைம் வந்து மாய்ஸ்டராக இருக்கிறனால அப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற க்ராப்ஸை வந்து லாங் டியூரேஷனில் ஸ்டோர் பண்ண முடியாத ஒரு ரீசனுமே வந்து ஆனியனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. ராபி க்ராப்ஸ் சம்மர் க்ராப்ஸ் சொல்கிறாங்களே, இது வந்து எப்போ வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த க்ராப்ஸை டிசம்பர் அண்ட் ஜனவரியில் பிளான் பண்ணிவிட்டு போஸ்ட் மார்ச்சில் வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து லாங் டியூரேஷனில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த க்ராப்ஸால் வந்து ஆனியனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போகாதுன்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. ஸோ இந்தாலும் ஆனியனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போக வாய்ப்புகள் இருக்குது என்ன கிராஃபிக் க்ராப்ஸாலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மாய்ஸ்டர் டைமில் அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும் போது அதை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ண முடியாத ஒரு ரீசனாலேயும் ஆனியனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. இந்தியாவில் ஆனியனோட ப்ரைஸ் வந்து பீக்கில் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் வந்து எப்படி இந்த ஆனியன் ப்ரைஸ் பீக்கில் போகிறத கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ண மாட்டோம், பட் நாங்கள் இம்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுவோம் அண்ட் வி வில் அலோனும் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்க ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸஸ் ஸ்டாக் வந்து அவங்க கையில் வச்சுருக்கக்கூடாது, வெறும் லிமிட்டட் ஸ்டாக் தான் அவங்க கையில் வச்சுருக்கணும். சப்போஸ் இவங்க எக்ஸஸ் ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு நாங்கள் ப்ராப்பர் ஆக்ஷன் எங்களால் எடுக்கப்படணும் சொல்லியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்க
பப்ளிக் ஐ மீன் பீப்புளுக்காக தேர் கோயிங் டு இம்போர்ட் 1 lakh ton ஆஃப் ஆனியன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைவேட் ட்ரேடர்ஸ் வந்து நியர்லி 8,000 to 8,500 ton ஆஃப் ஆனியனை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்களாம். இந்த இம்போர்ட் பண்ணுற மூலியமாக வந்து இவங்க ஆனியனுடைய ப்ரைஸை வந்து குறைக்க முடியும்னு கவர்மெண்ட் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ இது குறையும்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இது மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்போர்ட் மூலியமாகவும் அதே மாதிரி ஸ்டாக் லிமிட் மூலியமாகவும் நாங்கள் ஆன்லைனோட ப்ரைஸை கம்மி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. பட் இந்த லாஸ்ட் வெப்பனுமே அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. என்னோட கருத்து என்னென்னா, இம்போர்ட் மூலியமாக எப்படி ஒரு காஸ்ட் ஆஃப் ஐ மீன் ஒரு காஸ்ட் ஆஃப் ஆனியனுடைய விலையை வந்து இவங்க கம்மி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணால் யார் இம்போர்ட் பண்ணுறாலும் அவங்க அதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், இது எல்லாமே அவங்க கொடுத்து தான் நான் ப்ராடக்டை வாங்குகிறாங்க. இவங்க வாங்கிட்டு இந்த பர்சன் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, எண்ட் யூஸருக்கு வந்து டேக்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க கையில் அவங்க தலையில் போடுவாங்க. அன்னை எண்ட் யூஸர் வந்து இன்னும் இவர் எவ்வளோத்துக்கு வாங்கினாரோ அதுக்கு எக்ஸஸாக தான் அவரும் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அண்ணன் ட்ரேடர் கிட்டேருந்து. ஸோ இம்போர்ட் மூலியமாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை கம்மி பண்ண முடியும்னு நினச்சா அது ஒரு தவறான கருத்து என்ன பொறுத்த வரைக்கும். உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தென் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஸ்டாக் லிமிட் மூலியமாகவும் நம்ம கம்மி பண்ணலாம். ஓகே, வாட் மெஷர் தே டேக்கன். நான் வந்து இம்போர்ட்டுக்கு வந்து அகெயின்ஸ்ட் இல்லை. என்னென்னா, இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் கிடைக்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம இதுக்கு திருப்பியும் நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா என்னோடய கருத்து. உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் விலை அதிகமாக இருந்தாலும் அதை வாங்கி கன்சியூம் பண்ணாமல் இருக்குமா, அப்படி கிடையாது. நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றோம்ல. ஸோ அப்போ அந்த வீட்டில் இருக்க தாய்மார்கள் மட்டும்தான் அந்த வெஜிடேபிள்ஸை கட் பண்ணும் போதோ குக் பண்ணும் போது ப்ராப்பராக அதை கட் பண்ணி, சப்போஸ் நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணலைன்னா கூட அதோடய வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும் தெரிஞ்சுக்கோங்க. தென் உங்கள் பசங்களாம் அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ண விடாதீங்க. இது மூலியமாக ஒரு நாளைக்கு நீங்கள் குக் பண்ணுறத ஐ மீன் நீங்கள் இன்றைக்கி ஒரு 5 onion யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த 5 onion நீங்கள் ப்ராப்பராக குக் பண்ணிங்கன்னா அந்த 1 day ஃபுல்லாக நீங்கள் கன்சியூம் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அந்த 5 onions ப்ராப்பராக கட் பண்ணலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆனியன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு சஜஷன்னா, நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணி ப்ராப்பராக வேஸ்டேஜ் அதோட வேஸ்டேஜ் கம்மியாகும். ஸோ அது மூலியமாக ஒரு ஆனியன் வந்து பர் டே நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ தென் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம், இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவே கூடாது. பிகாஸ் ஒரு பக்கம் ஃபுட் நீங்கள் காசு கொடுத்தா தான் அது ஃபுட்டாக வருது, உங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டப்படுற ஒரு விஷயம் ஃபுட்டுக்காக தான். ஸோ அன்ன ஃபுட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லி நீங்கள் தான் சொல்லித்தரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து ஒரு வெஜிடபிள் கட்டின் மூலியமாக ஒரு ஃபுட்டுடைய வேஸ்டேஜை குறைக்க முடியும்னு என்னோடய ஐடியா இருந்ததோ, அதே மாதிரி ஒரு ஒரு பர்சன் வீட்லேயுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் ப்ராக்டிஸ்னால் அந்தந்த சீசனபிள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை, ராகி சேமியா, தென் ராகி புட்டு, இதை மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஆல்டர்னேட்டிவாக. அப்போ நம்ம டெய்லி ஒரு ஆனியன் தோசையோ ஒரு டெய்லி ஒரு ஆனியன் தொக்கோ நம்ம பண்ணி சாப்பிட்ற டைமில் இதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணும் போது அந்த ப்ராடக்ட் டிமாண்ட் கண்டிப்பாக கம்மியாக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸும் ரொம்ப பீக்கில் போகாது. செகண்ட் வந்து நம்மளுடைய டிசாஸ்டர் மூலியமாகவும் நம்ம வந்து இந்த ப்ரைஸோட பீக்கை வந்து அதிகமாக ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஹியூமன் டிசாஸ்டரை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மி பண்ணலாம். இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் யூஸ் பண்ணாதது ஹியூமன் டிசாஸ்டர்.
நேச்சுரல் டிசாஸ்டர் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஹியூமன் டிசாஸ்டர் தான் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும் நம்ம டே டு டே லைஃப்பில். அப்போ அந்த ப்ராடக்டோடைய யூசேஜ் கம்மியாகும் போது நம்மளுக்கு இவ்வளோ பீக் ப்ரைஸ் போகாது, சான்சஸ் கொஞ்சம் கம்மியாகும், ரேப்பிடாக கம்மியாகாது, கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பல அனாலிசிஸ் இதால் தான் இந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இதால் இந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு என்ன தான் நம்ம பல அனாலிசிஸ் பண்ணாலும் 100% நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி நம்ம ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ப்ராடக்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம செல்ஃபாக, அது மட்டும் தான் நம்ம அடுத்த நாள் தேவைக்கு அது உபயோகப்படும். ஸோ இந்த ப்ரெடிக்டபிள் வந்து இட்ஸ் அ அனாலிசிஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறது. அன்ப்ரெடிக்ட் பண்ணாத டைம்லேயும் சில டைம் நம்மளுக்கு ஏற்படும், அதெல்லாம் நம்ம வந்து நடக்கும் நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம், பட் இட் வில் ஹேப்பன். ஸோ இந்த ப்ரைஸ் க்ரைசஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு நம்ம நினச்சே பார்க்க முடியாது. ஸோ இது மேபி பை நேச்சுரலாகவும் நடக்க சான்சஸ் இருக்குது, இல்லைனா ஹியூமன் எஃபெக்ட்ஸாலையும் இது நடக்க சான்சஸ் இருக்குது. ஹியூமன் எஃபெக்ட்ஸ்னால் ஒரு பொருளை வந்து எக்ஸஸாக வச்சுருப்பான், ஆனால் வந்து அதை பதுக்கி வச்சுருந்தா அதோட ஆட்டோமேட்டிக்காக அதோட டிமாண்ட் அதிகமாக தானே ஆகுது. ஸோ நம்மளால் நம்ம செல்ஃபாக இண்டிவிஜுவலாக எவ்வளோ ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ஒரு தேவைக்கு அதை யூஸ் பண்ணுறாலும் அப்போ அந்த தேவை குறையும். அவன் தேவை இல்லைன்னா அது யூஸ் பண்ண வேண்டாம், தேவைப்பட்டதுன்னா அவன் யூஸ் பண்ணிட்டால் இன்னொரு பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக போய் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன லேர்னிங் தான் இது. ஸோ நம்ம இனிமேல் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாரெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னோ ரொம்பவே தேங்க்ஸ். இன்ன ஆனியனுடைய ப்ரைஸ் பீக் போயிட்டுருக்கு, ஈவன் வி நோ தட். இதை நம்ம எப்படி அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறோம், தென் ப்ராப்பர் கட்டின் மூலியமாக அதை எப்படிலாம் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாதோ அதை மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்து நம்ம ஃபேமிலிக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம உங்களை பார்க்குறோம். தேங்க்ஸ்.